Hi friends, வாங்க இன்னைக்கு வாழைப்பூல சூப்பரா ஒரு துவையல் எப்படி செய்யணும் பார்க்கலாம். கடாயில ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்ச பிறகு ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு, ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். இந்த பருப்பு நல்லா பொன்னிறமாகற வரைக்கும் வறுத்துக்கலாம். இது கூட நீங்க வேணும்னா வேர்க்கடலை கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்க பருப்பு நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ இதல நம்ம வாழைப்பூ ஆட் பண்ணிக்கலாம். வாழைப்பூவை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கங்க. இப்போ இத நல்லா எண்ணெயிலே 1 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம். அடுப்பு மிதமான தீயில வச்சிட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இதல நம்ம 3 பல்லு பூண்டு, காரத்துக்கு 4 வரமிளகாய், கொஞ்சமா தேங்காய், கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமா புளி சேர்த்துட்டு இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதல நீங்க வேணா இஞ்சி, வெங்காயம், தக்காளி இதெல்லாம் கூட சேர்த்துக்கலாம். நல்லா இருக்கும். ஒரு 2 நிமிஷத்துக்கு அடுப்பு மிதமான தீயில வச்சிட்டு வதக்கி விட்டுக்கங்க. பாருங்க நல்லா வதக்கியாச்சு. இந்த மாதிரி நல்லா வதங்கணும். இது ஆஃப் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் ஆற விடலாம். பாருங்க இது எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜார்ல மாத்திக்கலாம். இது கூட நம்ம துவையலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இதை நம்ம ஃபர்ஸ்ட் தண்ணி எதுவும் விடாம நல்லா ஒரு வாட்டி கொரகொரன்னு அரைச்சு எடுத்துக்கலாம். பாருங்க அரைச்சாச்சு. இந்த மாதிரி அரைச்சுக்கங்க. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு திரும்பவும் மூடி இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க நல்லா அரைச்சாச்சு. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கங்க. இப்போ இதை ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கலாம். இப்போ நம்ம இந்த துவையில் தாளிச்சிடலாம். ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்ச பிறகு 1/4 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்ச பிறகு இதை எடுத்து நம்ம துவையல் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் ரொம்பவே சூப்பரான நல்ல ஹெல்த்தியான வாழைப்பூ துவையல் தயாராகிடுச்சு. கண்டிப்பாக இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.